வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இப்போ சோழ நாடு வந்தாச்சு. சோழநாடுன்றது திருச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸ். இதில் லெஃப்ட் திரும்பி ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் கோயிலோட முன்பகுதி வந்துடும். நடந்துக்கிட்டே எடுத்தனால கொஞ்சம் சேக்காகும் கேமரா. ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுலேருந்து தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பார்க்கணும் பிரகதீஸ்வரரை. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். இந்த இது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒரு 5 o'clock இருக்கும், மறைகிற நேரம். கோபுரத்தில் உள்ளே வந்து ஒரு வழியாக மறையும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால தான் நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இருக்க செல்ஃபி ஸ்பாட்டு. இதை தாண்டி வந்து உள்ளே வந்து பேரிகர்லாம் தாண்டி வந்தால் முதல் கோபுரம் இது. இது பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா எதுவுமே பெயிண்ட், எதுவுமே கலர் வண்ணம் எதுவுமே இருக்காது. அப்படியே நேச்சராக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த கோயிலோட சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே நேச்சராகவே இருக்க மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்களால் ஆனது, பழைய கற்களால் ஆனது. இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இதோட விக்கிபீடியா பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர்மெண்ட் வந்து தொழில்துறையிலேருந்து அந்த போஸ்ட் மாதிரி இருக்கிறதுல வந்து பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம்னா அங்கே போய் பார்த்து படித்தோம்னா அதில் தெரியும். இந்த கோபுரத்தோட கற்கள் எல்லாமே சிலை வடிவமைக்கிறதுக்கு யானைகளால் தூக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டு போனதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் நான் அந்த சொன்னது அந்த விக்கிபீடியா தொழில்துறையிலேருந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இதை நம்ம படித்தோம்னா எல்லாமே தெரியும். புக்குலேயும் இதை பற்றி விவரங்கள்லாம் இருக்குது. இது வந்து தமிழ்லையும் ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் 100-200 மீட்டரில் ஒரு பார்த்திங்கன்னா அரண்மனை வாசல் ஒன்று இருக்குது, ராஜராஜ சோழனோட அரண்மனை. இங்கே இருக்க கட்டிட சிற்பக்கலைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே செங்கல்களால் கட்டப்பட்டது கிடையாது, எல்லாமே பழங்கற்கால கற்கள்களால் தான் கட்டப்பட்டது. அதனால தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே புது பொலிவுடன் இருக்குது. இந்த பதிவேற்றத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா அடுத்த கோபுரம் வரும். இது ஒரு 2வது கோபுரம். இந்த கோபுரத்தில் கொஞ்சம் நடந்து போனோம்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 2 கேட்டு மாதிரி இருக்கும். அது லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா குடிநீர் தொட்டி வச்சு அங்கே குடிநீர் குடிச்சுக்கலாம். அழகாக இருந்துச்சு. அங்கே கற்களெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே உள்ள பார்க் மாதிரி எல்லாமே புல்வெளிலாம் அறநிலைத்துறையில் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கோயிலில் அழகழகான மரங்கள், சின்ன சின்ன செடிகள் எல்லாமே இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே போனாங்க. நிறையா டூரிஸ்டர் எல்லாமே வந்திருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. கோயில் நல்லா தூய்மையாக வச்சுருந்தாங்க. மேபி நம்மளும் போனாலுமே எதுவுமே குப்பையும் போடாமல் நம்மளும் தூய்மையாக வச்சுக்கிடுவோம். இது எல்லாமே நம்மளோட கோயில்கள், பழங்கால வரலாறுகள் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிக்கே இதுதான் அந்த கோபுரத்தினுடைய சூரியன் உள்ளே வந்து மறைகிறது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகள். இதில் பார்த்திங்கன்னா விளையாட்டி பொம்மை, பைகள் எல்லாமே கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ஸ்லிப்பர்லாம் ஒரு கேரி கவர் தராங்க, அதுக்குள்ளே வச்சுட்டு டோக்கன் போட்டு அங்கே தொங்க ஒரு இது மாதிரி குக்கி மாதிரி இருக்கா அதில் தொங்க விட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டு திருப்பி டோக்கன் கொடுத்தா திருப்பி அதை எடுத்துக்கலாம். எல்லா நம்ம போனவங்க சிறப்பு எல்லாமே அதில் இது பண்ணிக்கலாம். இங்கே புத்தர் சிலை, சாமி சிலை, பிள்ளையார் எல்லா சிலையுமே இருந்துச்சு. எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு கொஞ்சம், ஆனால் நல்லாவும் அதுக்கு காசுக்கு ஏற்றாப்புல பொருள் நல்லா தரமானதாகவும் இருந்துச்சு, பிராண்டடாக. தலையாட்டி பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரையும் இருந்துச்சு. விதவிதமாக இருந்துச்சு. பெண் தலையாட்டி பொம்மை, ஆண் தலையாட்டி பொம்மை, அப்புறம் மத்தளை அடிக்கிற பொம்மை நிறையா இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 3வது கோபுரம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிமுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. இதனோட சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 3வது நுழை கோபுரத்துலேருந்து மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணோம்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்து எழுத்துக்கள் இருக்கும். நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டது, ஒன்றும் அழகாக இருந்துச்சு. அது என்னென்னு படிக்க முடியலை, அதுக்கான நேரமும் இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி நேராக போனோம்னா மணி மண்டபம் ஒன்று இருந்துச்சு, அதில் தான் நந்தி சிலை இருந்துச்சு. இந்த நந்தி சிலை வந்து நாள் வளரும்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது உண்மையானன்னு தெரியலை. சிவாய நமவும். முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே பிரகதீஸ்வரரை சுற்றி எல்லாமே நந்தி சிலைகளாக இருக்கும். இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
பகதீஸ்வரர் ஆலயத்தை ஏறி நேரம் நெருங்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா கணபதியும் முருகனும் இருந்தாங்க. அவங்கள வணங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனேன். இதான் அந்த பகதீஸ்வரர் ஆலயத்தோட நுழைவு வாசல். இங்கே வந்து மஞ்சள் கலர் லைட்டு அப்படியே நெட்டாக இருந்துச்சு. இதில் கூட்டமாக இருந்தாங்க பக்தர்கள், வாசலே இருந்தாங்க. இது ரெண்டு அந்த சாமி பார்க்க ஆஃப் அன் அவர் ஆச்சு. உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நாட்டோடு, அதனால் இதில் இதோட நான் வீடியோவை இது பண்ணிட்டேன். இங்கேருந்து சாமியை என்னால் முடிஞ்சளவு நான் பார்த்தேன். கடைசியில் கருவறையில் இருந்துச்சு சாமி, ரொம்ப அழகாக. உள்ளே போய் அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து சாமியை பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டம், அழகாக இருந்துச்சு. என்னோடய கனவு நிறைவேறிச்சு. இந்த வருஷத்தில் நான் பிரகதீஸ்வரரை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுறேன். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவாக போற்றி சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த வழியில் தான் வெளியே வந்தேன். இது வெளியே இருக்க ஒரு கோயில். இங்கே நடராஜர் சிலை எல்லாமே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரவீன்.